ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் உலக அளவில் $1 பில்லியன் வசூலை கடந்ததா செய்திகள் வெளியாகி இருக்கு. கடந்த வாரம் முடிஞ்ச கிறிஸ்துமஸ் விடுமுறையில் அந்த சாதனையை தனதாக்கி இருக்கு ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். சோனி மற்றும் டிஸ்னி ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்த இந்த படம் 2021 அதிக வசூலை பெற்ற ஹாலிவுட் படம்ன்ற பெருமையையும் பெற்றிருக்கு. 2019 ரிலீஸான ஸ்டார் வார்ஸ் தி ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர் படம் தான் கடைசியாக $1 பில்லியன் வசூலை கடந்த படமாக இருந்துச்சு. அமெரிக்காவில் மட்டும் $587 மில்லியன் யுனைடெட் கிங்டத்தில் 68 மில்லியனையும் மெக்சிகோவில் 52 மில்லியன் தென்கொரியாவில் 41 மில்லியன் ஃப்ரான்ஸில் 35 பிரேசிலில் 31 மில்லியனும் ஆஸ்திரேலியாவிலையும் 31 மில்லியன் இந்தியாவில் 29 மில்லியன் ரஷ்யாவில் 28 மில்லியன் இத்தாலியில் 21 மில்லியன் ஜெர்மனில் 20 மில்லியன்னு 1000 மில்லியன் அதாவது 1 பில்லியனை வசூல் பண்ணி குவிச்சிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த படம் ரூபாய் மதிப்பில் 220 கோடி வசூலை இதுவரைக்கும் கடந்திருக்கு. அமெரிக்க வசூலில் ரூபாய் மதிப்பில் 4406 கோடிகளை அள்ளி இருக்கு. ஒட்டு மொத்தமாக $1 பில்லியன் ரூபாய் மதிப்பில் 7492 கோடி ரூபாய். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் 1500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம். மொத்த வசூல் மட்டும் சுமார் 7500 கோடி. பட்ஜெட்டை விட கூடுதலாக 6000 கோடி வசூல் பண்ணி கொடுத்துருக்கு ஸ்பைடர்மேன். இந்த வசூல் படம் ஓடி முடிகிறதுக்குள்ளே இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.